உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நடுநிலையோடு பொதுவாக செயல்பட வேண்டியவர், சரியாக செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை இப்போது இருக்கிற உச்சநீதிமன்றத்திற்கிற நீதிபதிகளே நாலு பேர் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்களிடத்திலேயே விமர்சனம் செய்தார்கள். பல்வேறு வழக்குகள் சாதகமான தீர்ப்பை பெற வேண்டியவர்களுக்கு மாற்றப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறார் என்பது போன்ற விமர்சனங்கள், இப்படி பல்வேறு விதமான விமர்சனங்களுடைய அடிப்படையில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சேர்ந்து அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய இம்பீச்மெண்ட்டுக்கான மனுவை துணை ஜனாதிபதியிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இது வருங்காலத்தில் நீதிமன்றமோ நீதிபதிகளோ பாரபட்சமில்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதை நிலைநிறுத்துவதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சியாகும். இதில் சில கட்சிகள் கையெழுத்து போட்டிருக்கின்றன, சில கட்சிகள் கையெழுத்து போடவில்லை. திமுக என்ன காரணத்தினால் போடவில்லை, அவர்களிடத்தில் கேட்கப்பட்டதா கேட்கப்படவில்லையா, கேட்டால் ஏன் போடவில்லை என்பதற்கான பதிலை நீங்கள் திமுகவிடம்தான் கேட்க வேண்டுமே தவிர அதற்கான பதிலை நான் எப்படி சொல்ல முடியும். பொன்ராக ராதாகிருஷ்ணன் மட்டுமல்ல, பிஜேபியினுடைய தலைவர்கள், ஏன் அவர்களுடைய தலைவர் அமித்ஷா பிரதமர் வரைக்கும் எப்படியாவது காங்கிரஸை தடுக்க வேண்டும், பிஜேபி ஆட்சியை கர்நாடகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு விதமான நாடகங்களை தமிழகத்திற்கு விரோதமாக நடத்தி வந்தார்கள். இப்போது தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்று சொல்வது இது அவருடைய ஒரு கனவை ஆசையை காட்டுகிறது. அவருடைய கனவு நிறைவேறப்போவதில்லை. கர்நாடக தேர்தலில் நிச்சயமாக காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், மகத்தான வெற்றியை பெறும். சார், நேற்று வந்து ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓட்டுக்காகவே கருப்புக்கொடி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் தான் போகிற இடத்துல வந்து கருப்புக்கொடி காட்டுறவங்க மேலே, அதாவது திமுகவினர் எதிர்கட்சி தலைவர் மேலே வழக்கு பதிவு பண்ண முடியும், கிரிமினல் வழக்கு போட முடியும்னு சொல்லியிருக்கிறார். இதை வந்து மிரட்டலாக இருக்கிறதா எப்படி? இல்லை, கருப்புக்கொடி காட்டுகிற போதோ அல்லது எதிர்கட்சிகள் சார்பிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிற போதோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து தான் அந்த போராட்டத்தில் காங்கிரஸோ திமுகவோ மற்ற கட்சிகளோ ஈடுபடுகிறோம். அதனாலே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை அச்சுறுத்தி யாரும் நிறுத்த முடியாது. அதே நேரத்தில் ஆளுநர் அவர்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டிய ஒருவர், அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கிற போது அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒருவர், திமுகவை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வதோ ஓட்டுகளுக்காக இப்படி செயல்படுகிறார்கள் என்று அரசியல்வாதி போல் குற்றம் சொல்லுவதோ அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அழகான தகுதியான செயல் அல்ல. மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு இதுவரை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அமைக்காததை கண்டித்தும் அமைத்திட வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தியும் தான் இந்த தொடர் போராட்டங்கள் நடக்கின்றன. இதனுடைய அடுத்த கட்டமாகவே மனித சங்கிலி தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. அதிலே காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலேயும் பங்கேற்பார்கள். காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பங்கேற்கிறார்கள். சென்னையிலே தங்கபாலு பங்கேற்கிறார், ஈரோட்டிலே இவிகேஎஸ் இளங்கோவன் பங்கேற்கிறார், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் சிவகங்கையில் பங்கேற்கிறார், ஆதித்தன் திருநெல்வேலியில் பங்கேற்கிறார், இப்படி பலரும் அங்கங்கே பல இடங்களிலேயும் பங்கேற்கிறார்கள்.
மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் தோழர்கள் பெருமளவில் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்பார்கள், மனித சங்கில பங்கேற்பார்கள். பொதுமக்களும் பெரும் ஆதரவு தந்து எப்படி கண்டன ஆர்ப்பாட்டம், மறியல், அதுபோல் டெல்டா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுப்பயணம் இதெல்லாம் வெற்றிகரமாக அமைந்ததோ, அதுபோல் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டமும் வெற்றிகரமாக அமைவதற்கு பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். போராட்டங்கள் மனித சங்கம் எது பண்ணாலும் சட்டத்துடைய நகர்வில் தான் ஆக்கப்பூர்வமாக வந்து பண்ணுவாங்க. சகோதரி தமிழிசை சொல்வது, அவர் சொல்லுவதை முதலிலே செயல்படுத்த முன்வர வேண்டும். சட்டம் அல்லது சட்டத்தின் வாயிலாக பெறப்பட்ட நீதி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த உச்சநீதிமன்றத்தை தமிழிசையினுடைய கட்சியான பிஜேபி ஆட்சி செய்கிற மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்காது. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு பிறகும் மத்திய அரசு நிறைவேற்றதால்தான், சட்டத்தை அவர்கள் மதிக்காததால்தான் எதிர்கட்சிகள் இதுபோன்ற போராட்டங்களிலே ஈடுபட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்பதை தமிழிசை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரே இறுதி கேள்வி, பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் வந்து சட்டவிரோதமாக அதாவது வன்முறையாளர்கள் வந்து அதிகமாகிட்டு அவர் சொல்லுவது சரிதான். அடிக்கடி பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் அடிக்கடி தமிழ்நாட்டிலே தீவிரவாதிகளுடைய ஊடுருவல், தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அதிகரித்து வருவதாக அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் இந்த நாட்டு மக்களுடைய சாதாரணமான பிரஜைகளில் ஒருத்தர் அல்ல, மத்திய அமைச்சர். அவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவர் தெரிந்து கொள்வதற்கு நிறைய புலனாய்வு துறைகள் உள்ளன. எந்த ஊரில் எந்த தீவிரவாத முகாம் இருக்கிறது அல்லது எந்த மாநிலத்திலிருந்து ஊடுருவி வருகிறார்கள் என்பதெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் உரிய ஏஜென்சி மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தடுப்பதற்கு அவர் மாநில அரசுக்கு உதவ வேண்டும், மத்திய அரசு மூலமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சாதாரண பொதுமக்களில் ஒருவர் போல தீவிரவாதம் ஊடுருவி கொண்டிருக்கிறது, தீவிரவாதிகள் பயிற்சி முகாம் நடத்துகிறார்கள் என்றெல்லாம் தமிழக மக்களுக்கு பயமூட்டுவதற்கு பதிலாக, மக்களை அச்சுறுத்துவதற்கு பதிலாக இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அவர் சொல்ல வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சியினுடைய தலைவர் கூட்டணியில் ஸ்டேட் அமைச்சராக இருக்கிறார். ஒரு வழியாக தமிழ்நாட்டிலே அதிமுக இல்லாமல் போவதற்கு எந்த வகையான யோசனை சொன்னால் சரியாக இருக்கும் என்று யோசித்து பிஜேபியோடு கூட்டணி போட்டு இருக்கிற அதிமுகவும் காணாமல் போங்கள் என்று யோசனை அதிமுகவுக்கு சொல்லியிருக்கிறார். அதை கேட்பதும் கேட்காமல் போவதும் அதிமுக எடுக்க வேண்டிய முடிவு.